கலா தம்பி அம்மா அவர்கள் அம்மா அவர்களின் அறிமுகம் அம்மா அவர்கள் மணவளக்கலையில் உள்ள அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர்கள் அம்மா அவர்கள் கடந்த ஆண்டுகளுக்கு மேலாக நமது மணவளக்கலையில் அருள் தொண்டாற்றி வருகிறார்கள் சுவாமிஜி காலம் தொட்டை தொண்டு செய்யும் பாக்கியம் செய்தவர்கள் சுவாமிஜி அவர்களால் பேராசிரியர் என்று அன்போடு அழைக்கப்பட பெருமைக்குரியவர் திருவற்றியூர் மணவளக்கலை அற மணவளக்கலை அறக்கட்டளையின் அறங்காவலர் மணவளக்கலையில் பெண்களை பெண்களே இல்லாத காலத்தில் முதல் பெண் பேராசிரியாக இருந்து தொண்டு செய்து வருகிறார்கள் அம்மா அவர்கள் சுவாமிஜியின் கருத்துக்களையும் தத்துவங்களையும் பயிற்சிகளையும் மிக எளிமையாகவும் தெளிவாகவும் விளக்கமாகவும் பேசுவதில் மிக சிறப்பு பெற்றவர்கள் அம்மா அவர்கள் நிறைய பெண்களுக்கு முன் முன்மாதிரியாக விளங்குபவர்கள் இவ்வளவு சிறப்பு பெற்ற அம்மாவர்களை நமது உலக சமுதாய சேவா சங்கமும் திருவருவல் மண்டபம் அனைத்து அறக்கட்டளை சார்பாகவும் இந்நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுள்ள அனைத்து பேராசிரியர் சார்பாகவும் அம்மாவர்களை அன்போடு அழைக்கின்றோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு புகழ் வாழ்க வளர்க வேதாத்திரியம் குருவே துணை தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே குருவாக இருந்து நம்மையெல்லாம் நல்வழிப்படுத்தும் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களை வணங்கி தீரை அருளையும் வணங்கி நல்லாரை காண்பதுவும் நன்றே நலமிக்க நல்லார் சொல் கேட்பதுவும் நன்றே நல்லார் குணங்கள் உரைப்பதுவும் நன்றே அவரோடு இணங்கி இருப்பதும் நன்றே என்ற வார்த்தை கிணங்க இந்த ராச யோகத்தினை குடும்பங்களில் ஏற்று அன்பும் கருணையுமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் நமது உலக சமுதாய சேவா சங்க தலைவர் மதிப்பிற்குரிய கே எம் ஐயா அவர்களையும் இந்த திருவள்ளுவர் மண்டலத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய தலைவர் ஐயா அவர்களையும் மண்டலத்தை சார்ந்த அனைத்து பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த ஊடகத்தினை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் இரட்டை சகோதரர்களாகிய ஒவ்வொரு நாளும் தினமும் நாலு முப்பதுக்கு எழுந்து முகூர்த்தங்கள் இரண்டு முகூர்த்தம் இரண்டு ஒன்று ரிஷி முகூர்த்தம் இன்னொன்று பிரம்ம முகூர்த்தம் ரிஷி முகூர்த்தம் மூன்று டு நாலு முப்பது வரை எல்லாரையும் சுவாமிஜி எழுப்புறாருங்க பிரம்ம முகூர்த்தம் நாலு டு ஆறு அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இவங்க ரெண்டு பேருமே யார் வந்தாலும் வரவில்லை என்றாலும் நாலரை மணிக்கு எழுந்து முகத்தெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அழகாக பாடலை போட்டு நிஷ்காமிய கர்மத்தை சரியான முறையில் சிறப்பான முறையில் செயலாற்றி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய பேராசிரியர் ஜம்புலிங்கம் ஐயா அவர்களையும் பேராசிரியர் ராதா பிரகாஷ் ஐயா அவர்களையும் அனைத்து திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் இன்றைய வழி நடத்துதல் இறைவணக்கம் நடத்துதல் இறைவணக்கம் குருவணக்கம் தவம் சிந்தனை விளக்கம் பிரம்மஞான கவி வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து எல்லாமே கலா 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 கலை அதான் சொல்லுவாங்க கலகலகல என்று கலக்கலாக இருக்க வேண்டும் என்று ராதா பிரகாஷ் ஐயா பேர்களை பொறுக்கி போட்டாலும் ஒருங்கிணைந்த இறைநிலைக்கும் அருட்தந்தை அவர்களுக்கும் என்னுடைய சிரம்தா பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை காமதேனு கற்பகம் சிந்தாமணி மனிதன் என்றாலே வினை பயனே ஒரு தேகம் கண்டா என்பார்கள் பெரியோர்கள் அருட்தந்தை அவர்கள் மனிதன் வினைப்பதிவின் பதிவின் கூட்டுத்தான் மனிதன் என்று நமக்கு விளக்கமாக கூறி சஞ்சித கர்மோ பிராரப்த கர்மோ ஆகாமிய கர்மங்கள் எல்லாம் எப்படி செயல்படுகின்றது எப்படி போக்க வேண்டும் என்று நமக்கு விளங்கி விளக்கியவர் நமது குருபிரான் அவர்கள் திளைக்கும் வினைகடல் தீர்வுருதோனி இழைப்பினை நீக்க இருவழி உண்டு தனக்கும் அக்கேடில் தபம் தவம் அறம்ே என்றார் திருமூலர் அவர்கள் அவர்கள் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன் நிலம் மீது விழுந்த பின்னே அப்புறம் என்ன காமதேனு இச்சைதானே தவமெல்லாம் இச்சையின் மூலமாக என்னை மறந்தேன் எந்த வினை மறந்தேன் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க இருந்தோம் நாம் அனைவரும் என்னை மறந்தேன் எந்தன் வினை மறந்தேன் இறைவா உனையும் மறந்துட்ட புலன் கவர்ச்சியில் பொருட்கவர்ச்சியின் மூலமாக உனை மறை மறந்தேன் ஆனால் இருப்பினும் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் அல்லவா ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டு இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவாய் என்று அழகான ஒரு பாடலின் மூலமாக நமக்கு விளக்கி விளங்கி விளக்கியவர் நமது குருபிரான் அருட்தந்தை அவர்கள் என்ன சொல்ல வராங்க எல்லா சித்தர்களும் அப்படின்னு பார்த்து சொன்னா ஆன்மாவின் கலங்கங்களை தூய்மைப்படுத்தி கொண்டு மேற்கொண்டு துன்பம் செய்யாமல் இருப்பதற்கு ஆன்மாவை பக்குவப்படுத்தி கொண்டு துன்பம் மேலும் மேலும் செய்தா பிரச்சனை அதாவது பிறவி நீந்து கொண்டே இருக்கும் சஞ்சித கர்மங்களாக பிள்ளைகளுக்கு துன்பங்கள் சென்று கொண்டே இருக்கும் ஆக நம்முடைய ஆன்மாவின் கலங்கங்களை தூய்மைப்படுத்திக் கொண்டு மேற்கொண்டு துன்பம் செய்யாமல் இருப்பதற்கு ஆன்மாவை பக்குவப்படுத்திக் கொண்டு செயல் ஒழுக்கத்தோடு வாழும் வாழ்க்கை நெறிதான் கர்மயோக வாழ்க்கை ராமகிருஷ்ணர் அழகான ஒரு உதாரணம் அப்படியே ரெண்டு பெண்கள் ஒரு யமுனா நதி கரையில் நீர் அதிகமாக ஓடிக்கொண்டிருக்கின்றது இரண்டு பெண்கள் வேடுவ பெண்கள் அப்படி வந்து நிற்கிறாங்க இக்கரையிலிருந்து அக்கரைக்கு செல்வதற்கு அந்த நீர் படகம் இல்லை என்ன செய்வது என்று அவங்களெல்லாம் அப்படியே முழிச்சுட்டு இருக்கும்போது அஹ் இவர் வருவாருங்க அதாவது பகவான் அவர் வந்து வியாசர் பகவான் அவர் வந்து அப்படி நிப்பாருங்க இந்த ரெண்டு வேடுவ பெண்கள் சொல்லுவாங்க ஐயா இக்கரையிலிருந்து நாங்கள் அக்கறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னும் போது பகவான் அவர் சொல்லுவாருங்க அதாவது எனக்கு ரொம்ப பசியா இருக்குமா ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வேடுவ பெண்கள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த வியாசருக்கு தேனும் திணைமாவும் கொடுக்கறாங்க வியாசர் பகவானுக்கு வியாசர் முனிவருக்கு அந்த எல்லாத்தையும் அவர் சாப்பிட்டாருங்க சாப்பிட்ட பிறகு அந்த யமுனா நதி கரையில் கிட்ட வந்து நின்று அவர் சொல்லுவாருங்க அதாவது யமுனா நதியே இன்று நான் உபவாசம் இருப்பது உண்மையானால் எனக்கு நீ வழிபட வேண்டும் அப்படின்னு வாருங்க அழகாக யமுனா நதி கரையை ரெண்டு பக்கம் பிரிந்து வழிவிட்டது பகவானும் ரெண்டு வேடுவ பெண்களும் இக்கரை டு அக்கரை அப்படியே போயிட்டாங்க பெண்களுக்கு ஏன் நமக்கும் மிகப்பெரிய ஆச்சரியம் நல்ல தேனும் தினைமாவும் சாப்பிட்டு விட்டு அவர் கூறிய வார்த்தை நான் இன்று உபவாசம் இருப்பது உண்மையானால் எனக்கு நீங்கள் வழிவிட வேண்டும் யமுனா நதியே நீ எனக்கு வழிவிட வேண்டும் என்று கூறியவுடன் அப்ப சாப்பிட்டதெல்லாம் என்ன அப்படின்னு அந்த பெண்கள் யோசனை செய்யும் பொழுது அப்போ ராமகிருஷ்ணன் நமக்காக கூறக்கூடிய ஒரு உதாரணம் உணவு வேண்டும் அனைவருக்கும் உடல் சோர்வு உணவு தேவை ஆனால் சாப்பிட்ட செயலில் அவர் மனம் சிக்கவில்லை இதுதான் கர்மம் எதிலேயும் அதாவது அவரது ஆன்மா உண்ணும் செயலிலோ உணவின் சுவையிலோ மயங்காமல் மனம் எப்பொழுதும் இறைநிலையிலேயே நிற்கின்றது பாருங்க இதுதான் நிஷ்காமிய கர்மம் இதைத்தான் பெரியோர்கள் எத்தவத்தை செய்தாலும் ஏதவத்தை செய்தாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தே என்றார்கள் ஆக இந்த வழிதான் மகான்களும் மகரிஷிகளும் பின்பற்றி நமக்கெல்லாம் எடுத்து கூறக்கூடிய மகத்தான ஒரு வழி மகான்கள் பிறப்பது கிடையாது வரதப்ப முதலியார் அவர்களுக்கும் சின்னம்மை அவர்களுக்கும் எட்டாவது மகவாக பிறந்தவர் அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பிறந்தார்கள் என்று கூறினாலும் மகான்கள் பிறப்பது கிடையாது வருவிக்கப்படுகின்றார்கள் நூறு ஏக்கர் நிலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் நிலத்துல பயிர் விளையணும் அப்படின்னு சொன்னா ரெண்டு ஏக்கர் தரிசாக இருக்க வேண்டும் ரெண்டு ஏக்கர் கிணறு வெட்டணும் அல்லது அந்த ரெண்டு ஏக்கர்ல குளங்கள் வெட்டணும் வெட்டினால் தான் தொண்ணூத்தி எட்டு ஏக்கர் நிலம் பயிர் விளைய பயன்படும் அது போல நூறு குடும்பங்களில் இரண்டு குடும்பத்தில் மகான்கள் அவதரிப்பார்கள் சந்நியாசிகள் அவதரிப்பார்கள் கூடுவான் ஊடுவாஞ்சேரியில் நூறு குடும்ப இலக்கு சுவாமிஜி வீட்டை சுற்றி அப்படின்னு சொன்னா அந்த நூறு குடும்பத்தில் இரண்டு குடும்பத்தில் சன்னியாசிகள் அவதரிப்பார்கள் அவர்கள் பிறப்பது கிடையாது அவர்கள் இறைவனால் வருவிக்கப்படுகின்றார்கள் அவர்கள் மனிதர்களில் எத்தனையோ வகை நம்ம மனுஷனா பிறந்துட்டோம் ஆனா எத்தனையோ வகைகள் மனிதன் சொல்லுவாங்க மா மனிதன் சொல்லுவாங்க விலங்கு மனிதன் சொல்லுவாங்க மகான்னு சொல்லுவாங்க இருந்து அப்பாற்பட்டவன் மனிதன் விலங்கின பதிவு இருக்கு எல்லாத்தையும் போக்கிக் கொண்டிருக்கின்றோம் ஆக விலங்கினத்திலிருந்து அப்பாற்பட்டவன் மனிதன் மனித அபிமானத்துடன் நடந்து கொள்பவர் மாமனிதர் எல்லா உயிர்களையும் நேசிப்பவர் மகாத்மா எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை காண்பவன் மகான் காந்தி மகான் மகாத்மா எல்லா உயிர்களிடத்தும் இறைவனை காண்பவன் மகான் என்பார்கள் தனக்குள் தன்னையே இறைவனாகவும் எல்லா தோற்றங்களிலும் இறைவனை காண்பவர் யாருன்னு சொன்னா மகரிஷி முனைந்து செயல்படுபவர்கள் முனிவர்கள் போகத்தை யோகமாக மாற்றுபவர்கள் ரிஷிகள் என்பார்கள் அதாவது மனதோடு வாழ்பவர்கள் யோகம் இக்கு மனம் கடந்த நிலை என்பார்கள் ஆக போகத்தையும் யோகமாக மாற்றுபவர்கள் ரிஷிகள் என்பார்கள் நம்மளாம் அடிக்கடிக்கு சொல்லுவோம் சித்தம் போக்கு சிவன் போக்கு என்போம் அப்ப சித்தர்கள் யார் சித்தர்கள் உயிரை உணர்ந்தவர்கள் சித்தர்கள் சித்தத்தில் தெளிந்தவர்கள் சித்தர்கள் என்பவர்கள் அந்த காலத்தில் எல்லாரும் கூறக்கூடிய கருத்து இன்னொரு கருத்து பிறர் துன்பத்தை தான் ஏற்று பிறர் துன்பத்தை தான் ஏற்று பிறருக்கு இன்பத்தை அளிப்பவர்கள் யாருன்னு சொன்னா மகரிஷிகள் ஆக மனிதனாக பிறந்தாலும் வகைகளாக பெரியோர்கள் பிரித்தார்கள் ஆக நாமல்லாம் யாருன்னு சொன்னா ஞான் ஞானத்தை உணர்ந்தவர்கள் ஞானம் மீன்ஸ் அறிவை அறிந்த நிலையில் நமக்கெல்லாம் உணர்த்தியவர் யாருன்னு சொன்னா அருட் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மகான்களின் வார்த்தைகள் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்று கூறுவார்கள் புத்தர் வாழ்ந்த காலத்தில் முப்பத்தி ஐந்து வயதில் புத்தருக்கு ஞானம் கிடைத்தது உடன் இருந்தவர் அணுக்க தொண்டர் அப்ப புத்தர் வாழ்ந்த காலத்தில் புத்தர் ஒவ்வொரு ஊருக்காக சென்று எண்பது வயது வரை முப்பத்தி ஐந்து வயது முதல் எண்பது வயது வரை ஒவ்வொரு ஊருக்காக ஒவ்வொரு ஊரில் ஊருக்கும் சென்று ஞானத்தை இறக்கி வைத்தவர் புத்தர் பிறார் அப்போ ஒரு கிராமத்துக்கே புத்தர் செல்லும் பொழுது ஆனந்தா இந்த கிராமத்தில் நான் பிரசங்கம் செய்ய போகின்றேன் நீ எல்லாரையும் போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கட்டளையிடுவார் ஆனந்தனும் ஒவ்வொரு கிராம அந்த கிராமத்திற்கு சென்று எல்லாரும் வாங்க மகான் வந்திருக்கார் நல்ல உரைகளை வழங்க வேண்டும் என்று வந்திருக்கார் நீங்க எல்லாம் வாங்கன்னு எல்லா அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்தாங்க அதில் நோய்வாய்ப்பட்டவர்கள் கடினமாக உழைத்தும் பணம் சேராதவர் பரம்பரை பணக்காரர் திடீர் பணக்காரர் தாயை கவனிக்காதவர் அழகான பெண்கள் அழகில்லாத பெண்கள் ஏழைகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த கூட்டத்துல வந்து உட்கார்ந்து இருக்காங்க புத்தர் வருகின்றார் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது இவங்க மனசுக்குள்ள ஒரு கேள்வி ஏன் இந்த நிலை என்று கூட்டம் கூடி இந்த மகானிடம் கேட்க வேணும் அப்படின்ட்டு அவங்களுக்குள்ள ஒரு கேள்வி புத்தர் அனைவரும் வந்ததை பார்த்து பிரசங்கம் தொடரும் பொழுது உடனே ஒரு குரல் எழுந்து கேட்டது புத்தரே எங்களுக்கு பிரசங்கம் வேண்டாம் எவ்வளவோ நாங்க கேட்டுட்டோம் சொல்லுவாங்க இல்லையா உள்ள தெய்வம் கல்லடா உலாவும் தெய்வம் செம்படா பேசும் தெய்வம் நாமடா பெரிய தெய்வம் சோரடா என்பார்கள் பெரியோர்கள் சாப்பாடு வேணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரசங்கம் பண்ண எழும்பொழுது எங்களுக்கு இல்ல அக்காலத்தில் ஒன்னு தெரியாது இல்லையா தத்துவங்களே தெரியாது தானத்தான தத்துவம் தத்துவத்தில் தவறி இருந்தால் தடியெடுத்து மொத்துவோன்னாங்க ஆக அப்ப அவங்க சொன்னது அனைவரின் வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா எங்களுக்கு ஒரு எளிய மந்திரத்தை சொல்லும் என்று அவர்கள் கூறினார்கள் அந்த மந்திரத்தை நாங்கள் எல்லோரும் சொல்லணும் மந்திரம் எளிமையாக இருக்க வேண்டும் என்றார்கள் அப்படியே யோசனை பண்ணார் புத்தர் மௌனமாக புத்தர் சிரித்து அவர் கூறிய மூன்றே வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் கூட்டம் ஆடாமல் அசையாமல் அந்த மந்திரத்தை ஜெபித்தது இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் இதுவும் கடந்து போகும் என்று ஜெபிக்க 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 நன்றாக படித்த இளைஞன் வேலை கிடைக்காததால் தாழ்வு மனப்பை மனப்பான்மையோடு இருந்தவனுக்கு அந்த இந்த மந்திரம் இதுவும் கடந்து போகும் எனக்கு வேலை கிடைக்கும் அவன் மனதில் சந்தோஷம் நோயாளி ஒருவர் இந்த மந்திரத்தின் மூலமாக எனக்கு இந்த நோய் தீரும் இதுவும் கடந்து போ இனி வராது அவருக்கு நம்பிக்கை பணக்காரன் இந்த பணம் என்னிடம் தொடர்ந்து இருக்காது இதுவும் கடந்து போகும் என்பதால் தான் செல்வத்திற்கு செல்வோம் என்று பெயர் வைத்தார்கள் என நினைத்து நல்ல காரியங்களை அவன் செய்ய ஆரம்பித்தான் அழகான பெண் என் அழகு என்னோடு எப்பொழுது வராது என்பது கர்வமாக நினைத்த பெண் இதுவும் கடந்து போகும் என்று புரிந்து கொண்டு அவள் எழுந்து சென்றாள் தினந்தோறும் உழைக்கும் தினந்தோறும் உழைக்கும் பெண் நினைத்த உள் கருத்து சாகும் வரை உடைக்கத்தான் வேண்டுமா என்று நினைத்திருந்தேன் இந்த மந்திர சொல் எனக்கு நம்பிக்கை கொடுத்தது இதுவும் கடந்து போகும் ஏன் நம் வீட்டில் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் எதுவுமே கிடையாது அந்த பிரச்சனைகள் வரும்பொழுது நாம் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் சொல்லக்கூடிய வார்த்தை எதுன்னு சொன்னா இதுவும் கடந்து போகும் வெற்றி தரக்கூடிய வார்த்தை அதே போல அருட்டந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எந்த நேரத்திலேயும் இந்த வாழ்த்து நமக்கு நல்லதே தருமே தவிர தீயதை அழித்து நல்லதை தரக்கூடிய ஒரு தாரக மந்திரம் நம்முடைய குருவிரான் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அப்போ மகான்கள் கூறிய வார்த்தைகள் இதுவும் கடந்து போகும் என்ற மூன்று வார்த்தை எப்படி அவர்களுக்கெல்லாம் நன்மையை தந்ததோ அதுபோல அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சில தத்துவங்களை சில வார்த்தைகளை மூன்று மூன்றாக பிரித்தார்கள் தேவை மூன்று காப்பு மூன்று அறநெறி மூன்று அறிவின் நிலை மூன்று மூன்று என்பது குருவுக்கு அதிபதி என்று கூறுவார்கள் நம்பர் மூன்று அது போல கமண்ட் கமண்ட் பணிவு கனிவு துணிவு அலட்சியம் அறியாமை உணர்ச்சி வயப்படக்கூடிய நிலை அதே போல பூரணம் வேகம் விவேகம் காலம் இப்பொழுது வந்தது ஆக இறைநிலையின் தன்மை தரம் மூன்று திறம் மூன்று பூரணம் வேகம் விவேகம் தன்மாற்ற இயல்பூக்க கூறுதலரம் கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் ஈக்குவல் டு வேதாத்திரியம் குடும்ப அமைதிக்கு விட்டுக் கொடுத்தல் தியாகம் சகிப்புத்தன்மை தேடுதல் தெளிவு பெறுதல் நிலை பெறுதல் பச்சரிவு கச்சரிவு முச்சரிவு ஆக பச்சரிவு கிளர்க் போஸ்ட் கச்சரிவு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் முச்சரிவு சீஃப் ஆன்மாவையும் மூன்றாக அதனுடைய அறிவு எல்லையை கொண்டு ஆன்மாவை மூன்றாக பிரித்தார்கள் அப்படின்னு அருட்தந்தை அவர்கள் காமதேனு கற்பகம் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நிலை அப்ப காமதேனு என்றால் என்ன அப்படின்னா காமம் என்பது இச்சையின் வழி கொண்டு வருவது காமம் ஈக்குவல் டி இச்சை தேனு என்பது பசு அப்ப காம பசு பசு என்பது ஆன்மா இச்சையை இயல்பாக உடைய ஆன்மா ஆசையை இயல்பாக உடைய ஆன்மா ஈக்குவல் டு காம தேனு ஒண்ணு இல்லைங்க மன்றத்துக்கு போயிட்டு சக்தி நகர் மெயின் ரோடு வழி அப்படியே வந்து வீட்டுல வந்து நைட்டு டிபன் செய்ய ஆறு ஏழு எட்டு கூட ஆயிடுச்சு காலையில் சண்டே மறுபடியும் அகத்தாய்வு செல்ல வேண்டும் அப்ப வந்து தக்காளி வேணும்ன்றதுக்காக போயிட்டு தக்காளி மட்டும் எல்லாம் இருக்கு தக்காளி மட்டும் இல்ல வெடிகாலம் சமைச்சிட்டு நம்ம மன்றத்துக்கு போன மீன் கோயில் எதிர்க்க பிள்ளையார் கோயில் எதிர்க்க ஒரு மளிகை கடையில வந்து நின்று தக்காளி அரை கிலோ கொடுங்கன்னு சொன்ன அதோட நான் வீட்டுக்கு வரணும் தக்காளி கொடுத்துட்டு பிறகு அவர் கேட்டாருங்க அப்புறம் அப்புறம் அப்படியே பார்த்தேன் அப்புறம் பச்சை மிளகாய் ஒரு நூறு கிராம் கொடுங்க குடுத்துட்டு அப்புறம் நறுங்க அப்படி பார்த்தா பிரெட் ஒரு பாக்கெட் கொடுங்க அந்த அப்புறம் அப்படி எந்த மளிகை கடைக்காரரும் கேட்டதை குடுத்துட்டு போங்கன்னு சொன்னதே கிடையாது சாட்சாத் உண்மை அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த அப்புறம் 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 நூத்தி ஐம்பது ரூபாய் கையில கொடுத்து அப்ப நான் சொன்னேன் நான் வாங்க வந்தது தக்காளி மட்டும்தான் உங்க வார்த்தை இருந்தது பாருங்க அப்புறம் 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 பிறன்மன தூண்டுதல் ஆன்மா இதைத்தான் வழிண்டு சென்றுவாங்க ஆசைய அடியோடு ஒழிச்சிருங்க ஆசை அருமின்கள் ஆசை அருமின்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின்கள் ஆசை படப்பட வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்த மாமே அப்படின்னாங்க ஆனா நம்ம மகான் அருட்தந்தை அவர்கள் ஆசை வேண்டும் ஆசை இருந்தால்தான் பேச வேண்டும் என்பது ஆசை அனைவரும் கேட்க வேண்டும் என்பது ஆசை பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை சேல்ஸ் பண்ணிட்டு கலர் டிவி வேணும்ன்றது ஆசை ஆசை வேண்டும் என்னதுங்க பேராசையாக மாற்றிக்கொள்ளாதீர்கள் இச்சை எழும்பொழுதே காரணம் கண்டிடு இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு இச்சை முடிந்தால் எழும் விளைவை யூகி இச்சை முறையாய் இயங்கும் அமைதியில் ஆக ஆசை இருக்க வேண்டும் இதைத்தான் சைவ சமயத்தில் பதி பசு பாசம் என்றார்கள் நம்ம எல்லாம் இப்ப தாத்தா பாட்டி சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம்னு சொல்லுவாங்க சொன்னாங்க முருகான்னு சொன்னாங்க இப்ப நம்ம வாழ்க வளம்புடன் சைவ சமயத்தில் கூறும் வார்த்தைகள் பதி பசு பாசம் அப்ப பதி என்றால் என்ன இறைநிலை பசு என்றால் என்ன உயிர் நிலை பாசம் என்பது மனநிலை அப்ப உயிர் இச்சையின் மூலமாக சிக்கிக் கொண்டிருக்கின்றது நன்றாக வந்த உயிர்தான் என்னுடைய பசு என்னுடைய காமம் என்னுடைய உயிர் பதியை நோக்கி செல்ல வேண்டும் பதியை நோக்கி செல்லுதான் சொன்ன கிடையாது என இச்சை இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் அப்போ பசு பாசத்தை நோக்கி செல்வதின் மூலமாக என்னவுதுங்க மனிதனுக்கு கண்டதை காட்சி கொண்டதை கோலம் புலன் கவர்ச்சி பொருட்கவர்ச்சி தொண்ணூத்தி ரெண்டில் திருவான்மியூர்ல அன்றுதான் எனக்கு பேராசிரியர் கொடுக்குறாரு சுவாமிஜி ரூம்ல எனக்கு அவரை எழுதி பேராசிரியர் கொடுக்கும்போது அப்புறம் அன்னைக்கு வரவு செலவு கணக்கு எல்லாரும் அப்படியே வெளியில உட்காந்துருக்கும் சாமிஜி வந்து எல்லாம் பே சொல்லிட்டு வரவு செலவு கணக்கு அப்படியே பேசிட்டு இருக்காருங்க ஜிஎஸ்ஐா பழைய ஜிஎஸ்ஐயா வந்து இதெல்லாம் கேட்டேண்டே இருக்காருங்க அப்போ ஒரு அன் கணக்கு ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இவ்வளோ இருக்கு காயகல் பத்திற்கு இடம் போதல்ல கொஞ்சம் இடம் பெருசாக கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய ஜிஎஸ்சி லோகநாதன் ஐயா அவர்கள் வாசித்து கொண்டு இருக்கேன் ஒரு பேங்க் மேனேஜர் எழுந்து சாமிஜி இருக்கிற ஒன்றரை லட்சத்தை அந்த பேங்க்ல போட்டா என்ன இந்த பேங்க்ல போட்டா வட்டி நிறைய வருமே இந்த பேங்க்ல போட்டா வட்டி நிறைய வருமே சாமிஜி இப்படி பண்ணா என்ன அப்படின்னு பேங்க் மேனேஜர் சொல்லும்பொழுது சாமி சொன்னாங்க அதிகமா இருந்தா பாம்பும் பூரானும் உள்ள புகுந்துக்கும் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் இருக்கிறது அப்படியே இருக்கட்டும் காலத்தால பில்டிங்க நாம டெவலப் பண்ணி போவோம் தருங்க இதுதான் மகாநீம் அருமை ஆணித்தரமான வார்த்தைகள் ஆக அப்ப என்ன கண்டதை காட்சி கொண்டதை கோலம் அப்பதான் சாமி சொன்னாங்க இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று இருக்கும் பொழுது அது என்ன ஆகுது இச்சையின் வழிகொண்டு என் ஆன்மா சென்று கொண்டிருக்கின்றது மேலும் பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மனம் பொண்ணாய் வருந்துவோர் அப்ப என்னுடைய இச்சையின் மூலமாக காமதேனு என்று சொல்லக்கூடிய இச்சையின் மூலம் மூலமாக பொருளில் என் மனம் மயங்கி பொருளில் என் ஆன்மா மயங்கி சொல்லுவாங்க இல்லையா அதாவது பொருளே வாழ்க்கை கிடையாது பொருளும் வேண்டும் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் செல் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உல அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருள் வேண்டும் பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை ஆனா இவ்வளவு வேணும் பொருள் பூரியார் கண்ணும் உல வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை கூட இறைவனை நிறை செல்வம் உடல் நலம் நிறை செல்வம் புகழ் மெய்ஞானம் நான் ஓங்கி வாழ வேண்டும் என்று நாம் என் சங்கல்பம் மேற்கொண்டுகிறோம் இல்லையா ஆக செல்வங்கள் மூன்று அருட்செல்வம் பொருட்செல்வம் செவிச்செல்வம் செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வத்துள் செல்வம் எல்லாம் தலை என்றார்கள் ஆக நம்முடைய மனம் செல்வத்திலேயே செல்லும் பொழுது பொருளிலேயே செல்லும் பொழுது ஒரு சித்தர் பாடினார் நாடென்றும் நகரம் என்றும் நலன் திகழ் வாழ்வென்றும் வீடென்றும் மனையாள் என்றும் மிக்கதோர் மைந்தன் என்றும் மாடென்றும் சம்பத்தென்றும் வாஞ்சை கொண்டு அலைந்தாய் நெஞ்சே மனமே நீ ஆன்மாவே ிருக்க கூடு ஒன்று அழிந்தால் கூட வருமோ கூறு நெஞ்சே இந்த உயிர் போன பிறகு எது கூட வரும் அரைஞ்சான் கயிறையும் கட் தான் உள்ள அனுப்புறாங்க இல்லையா ஆக பொருள் மயக்கம் கூடாது அடுத்தது புகழ் மயக்கம் ஒரு காலத்தில் புகழுக்காகவே அதாவது சாமி சொல்லுவாங்க ஆன்மீகவாதிகளுக்கு புகழ் மயக்கம் கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆக முதல் பேராசிரியை இப்ப அம்மா சொன்னாங்க இல்லையா நான் இரண்டாவது பேராசிரியை முதல் பேராசிரியர் மதிப்பிற்குரிய அங்கே அவர்கள் அவங்க அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா அவங்க பிசினஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்தவே பொருளும் வேண்டும் குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு நான் தான் எல்லா இடங்களுக்கும் ஓடினேன் எனக்கு அவர்கள் அகத்தாய்வு சினம் தவிர்த்தல் எடுத்து எடுத்த பொழுது கிளாஸ் முடிஞ்சாச்சு அவங்க எழுந்தாங்க அப்படியே அவங்களை சூழ்ந்துட்டாங்க நான் சொல்றது வந்து எண்பத்தி ஒன்பதில் அப்ப நான் அப்படியே பாக்குறேன் சா இப்படி சூழ்ந்துட்டாங்களே அம்மா பேச்சு நல்லா இருந்தது ஏன் நாமளும் பேசுனா என்ன புகழுக்கு ஆசைப்பட்ட காலம் ஒரு காலம் வந்து பொய்யின்னு நான் சொல்லவே மாட்டேன் அப்ப அது போல திருவற்றியூரில் எங்கள் இல்லத்தில் பத்தாண்டு காலம் மன்றம் துவங்கி மன்ற என்னுடைய அன்பு கணவர் எல்லாம் நான் தான் பேசுவாங்க பேசுறதுக்கு யாரும் அவ்வளவு கிடையாது போது கர்வம் ஏற்படாமல் இன்னும் நல்லா பேசணும் இன்னும் நல்லா பேசணும் என்று கர்வப்படாமல் இருந்தேன்னு சொன்னா புகழுக்கு ஆசை என் மனம் படாது திருவற்றி திருவான்மையூரில் பேசுகின்றேன் அதாவது எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவை எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் தெளிந்த அறிவு வேண்டும் என்பது பாரதியின் கருத்து எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் எண்ணிய திண்ணியராகப் பெறின் வள்ளுவம் வாக்கு எண்ணியவெல்லாம் எண்ணியபடியே நடக்கும் எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் அமைந்திடில் என்பது அருட்தந்தை வேகாத்ரி மகரிஷி அவர்களின் வாக்கு என்று அருட்தந்தையின் பிறந்தநாள் பிறந்த நாள் விழாவிற்கு நான் பேசிக்கொண்டு இருந்தேன் கெரோசின் வாங்கி வீட்டுல வச்சுட்டு நாளைக்கு கெரோசின்ல குளிக்கணும் சாகணும் அப்படின்னு இந்தியா பிஸ்டன் என்ற கம்பெனியை சேர்ந்த ஒரு நபர் என் பேச்சை கேட்டு சாவதை தற்கொலையை விடுத்து மறுநாள் எங்கள் வீட்டிற்கு அட்ரஸ் வாங்கி வந்து அப்பா அவர் சொன்னாருங்க அம்மா உங்க பேச்சு ஒரு சாவை தடுத்தது அப்ப என்னுடைய மனம் அருட்டந்தைக்கு நன்றி நம்மால் ஒரு உயிர் நன்றாக இருக்கேன் ஏன்னா அவருக்கு குடும்ப கவலைகள் எவ்வளோ கவலைகள் ஆக அப்ப புகழுக்கு அடிமைப்படாமல் அருத்தந்தைக்கு நாம் செய்யக்கூடிய எப்படிக்கு அந்த அணில் ராமனுக்கு பாலம் கட்டியதோ ஹெல்ப் உதவி செய்ததோ அதுபோல் நம்மால் முடிந்த ஒரு தொண்டு ஆக புகழ் அல்ல இது உயர் புகழ் யார் தருவார் இந்த அரியாசனா உட்கார்ந்து பேசுறோம் எல்லாரும் பேசுகின்றோம் இல்லையா இந்த அளவுக்கு நமக்கு இந்த மதிப்பை தந்தது யாருன்னு சொன்னா அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இதில் மயங்காமல் பொருள் செல்வாக்கு சமுதாய தொண்டின் மூலமாக நமக்கு செல்வாக்கு வரணுமே தவிர பணத்தை வாரி இறைத்து செல்வாக்கு வரக்கூடாது பொருள் உடையோர் அள்ளி தாரீர் அதுவும் மற்றோர் வாய்ச்சொல்லை தாரீர் அதுவும் மற்றோர் உடல் உழைப்பை தாரீர் என்றார்கள் எப்படி செல்வாக்கை எண்ணத்தின் மூலமாக சொல்லின் மூலமாக செயலின் மூலமாக நல்ல வார்த்தையின் மூலமாக கண்ணியிருப்ப காய்கவரம் வாழ்க வளமுடன் எங்கெல்லாம் சொல்ல வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த வாழ்த்து சொல்ல சொல்ல அதன் மூலமாக வரக்கூடிய வாழ்த்து தொண்டின் மூலமாக நமக்கு வர வேண்டும் புலன் இன்பம் என்னதான் நாம தபம் பண்ணாலும் என்னதான் நம்ம தற்சோதனை பண்ணாலும் ஐந்தில் அளவுமுறை இல்லை என்றால் எல்லாமே நமக்கு வேஸ்டாக மாறிவிடுகின்றது அப்ப அந்த அளவிற்கு இந்த ஆன்மாவை நான் தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆக பொருள் புகழ் செல்வாக்கு புலனின்பம் நான்கிலே புகுந்தி அழுந்தி மனித மனம் வருந்துவோர் இருள் நீங்க என்னதுங்க என்கிட்ட வாங்க இறைநிலை விளக்கம் கூறுகின்றேன் மயங்காமல் உங்களால் வாழ முடியும் என்று ஆக இந்த ஆன்மா உடல் வரையில் எல்லை கட்டி புலன்கள் வழியே செயல்படும் பொழுது விளைவுகள் எப்படி இருக்கும்னு சலிப்பு துன்பம் துன்பம் தான் தீர்வு என்ன இதற்கு என்ன தீர்வு விடை என்ன சொன்னா என் மனம் அறிவை சார்ந்து செல்ல வேண்டும் இதைத்தான் அருள் அவர்கள் அறிவை புலன்களில் அதிக நாள் பழக்கினேன் அதன் பலன் உணர்ச்சிகள் அறிவை வென்றன அறிவை அறிவால் ஆராய பழக்கினேன் அந்நிலையிலும் புலன்களை இயக்கினேன் அறிவு அகண்டா காரத்தில் நிலை பெற அதிக விழிப்பும் வழக்கமும் பெற்றது அறிவு புலன்களை வென்றது அறிந்தது இங்கு வாருங்கள் அமைதி விரும்புவோர் அப்போ என்ன ஆகுதுங்க என் மனம் அறிவை சார்ந்து செல்லும் பொழுது என்ன எனக்கு பலன் இச்சையின் வழி கொண்டு செல்லாமல் என்னுடைய மனம் அந்த இச்சையை கொஞ்சம் கொஞ்சமா கழித்து ஆன்மாவின் ருசியை எனக்கு உணர்த்துகின்றது ஆக காமதேனு இரண்டாவது கற்பகம் என்று சொல்லக்கூடியது கற்பு பிளஸ் அகம் ஈக்குவல் டு கற்பகம் கற்பு என்பது என்ன சொன்னா உறுதியான நிலை திடமான நிலை ஒழுக்கமான நிலை ஆக அகம் என்பது உள்ளம் என்று பொருள் ஆக திடமான நிலையில் ஒழுக்கமான நிலையில் உறுதியான நிலையில் என் மனம் இருக்கும் பொழுது என் உள்ளம் இருக்கும் பொழுது கற்பகமாக எனக்கு காட்சி அளிக்கின்றது ஆன்மா சிந்தனை செய்கின்றது திருமணம் பண்ணும் பொழுது பாருங்க கணவனம் மனைவி சுற்றி வரும் பொழுது அம்மி மிதித்து அருந்ததி பாருன்னு சொன்னாங்க ஏங்க வேற ஏதாவது வச்சிருக்கலாமே மலர்களை கொட்டி வச்சிருக்கலாம் இல்ல வேற ஏதாவது வச்சிருக்கலாம் ஏன் அம்மியை மிதிக்கணும் அப்படின்னு சொன்னா அம்மியை போல உறுதியான மனம் கொண்டவள் பெண்கள் ஆண்களுக்கு உடல் வலிமை பெண்களுக்கு மன வலிமை கரசின்னு சொல்லுவாங்க நட்சத்திரத்தை பாருங்க அம்பி மிதித்து அருந்ததி இரட்டை நட்சத்திரம் அருந்ததியை பாருங்க ஆக பெண்கள் குடும்பத்தில் ஆட்டம் கண்டுவிட்டால் குடும்பம் சின்னா சின்னாபின்னமாக மாறிவிடும் குடும்ப அமைதிக்கு கணவனை விட பெண்களும் ஒரு காரணம் குடு இன்பம் ஈக்குவல் டு குடும்பம் நான் இன்பத்தை அனைவரிடம் கொடுத்தால் மாமனார் மாமியார் கணவர் குழந்தைகள் கொடுத்தால் எனக்கு இன்பம் பிரதிபலிக்கின்றது ஆக பெண்கள் கற்பு கற்பு என்பது என்ன இப்போது பேப்பர்ல வருவது அது கற்பு என்பது உள்ளம் உறுதி திடமான ஒழுக்கமான அப்ப ஆன்மா சிந்தனை செய்கின்றது என்னுடைய நோக்கம் என்ன இப்படியே புலன் இருந்தால் பிறவியின் நோக்கம் எப்படி அடைவது என்று பதிவுகள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் வினை பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவேன்ட்டாருங்க உன்னை மறந்தேன் ஆனால் நீ உள்ளிருந்து என்னை மீட்டும் சொல்லிட்டு அருள் தந்தை அவர்கள் புலன் வழியே மனம் சென்று ஏதோ இன்பம் உள்ளது என்று கண்டதே காட்சி கொண்டதே கோலம் இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்ற நிலை மாறி தவம் இயற்றி விழிப்பு நிலை அடைந்து எப்படி தவம் செய்து 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 மனம் விழிப்பு நிலை அடைந்து மேலும் பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலைக்களம் ஆகும் இறைவனது திருநிலையில் இணையும் அப்போது சென்று வர சென்று வர சென்று வர இறைவனோடு சுத்த வெளியோடு சென்று வர சென்று வர இறைவனது திருநிலை நிலையில் இணையும் அப்போது இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு இவை கடந்து எனக்கு ஒண்ணு இல்லைங்க இன்பம் இல்லை துன்பம் இல்லை விருப்பம் இல்லை வெறுப்பும் இல்லை இவை கடந்து நிறைவு பெறும் தீய வினை அகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப உற்சாக மாறும் விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலை விளைவை அறிந்த விழிப்பு நிலை ஒரு குளத்துல ஒரு குழந்தை பால் எடுக்க போச்சு குளத்தில் விழுந்தாச்சு அஞ்சு குழந்தைங்க விளையாடுது இரண்டாவது குழந்தை அந்த குழந்தையை காப்பாத்த கையை கொடுக்குது அது இரண்டாவது குழந்தை இழுத்து இரண்டாவது குழந்தையும் குளத்தில் விழுந்தாச்சு ஆக நாலு குழந்தையும் குளத்துக்குள்ள விழுந்தாச்சிங்க ஐந்தாவது குழந்தை கைய கொடுக்கல தான் இருக்கிற கவன கழுட்டி ஒரு மரத்துல தன்னுடைய கையை டைட்டா பிடிச்சி அந்த கவுன அப்படியே அந்த பாவாடியை வீசுகின்றது பாவாடியை பிடிச்சிட்டு நாலு குழந்தைகளும் வெளியிலே வருகின்றார்கள் ஆக விழிப்பு நிலை இது எப்படி வருங்க அகநோக்கு பயிற்சியில் சிந்தனையில் ஆழ்ந்து சொன்னோம் இல்லையா ஒரு பாட்டு இருக்கு இல்லையா செய் மனமே சிந்தனை செய்தால் தீவினை அகன்றிடுமே யாரை சிவகாமி மகனை சண்முகனை கந்தனை அந்த காந்தனை அந்த காந்த புராணத்தை அந்த காந்த தத்துவத்தை நான் சிந்தனை செய்ய 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 தன்னை அறிய முயற்சிக்கின்றது இந்த ஆன்மா அப்ப இந்த ஆன்மா எப்படி சிந்திக்க வேண்டும் என்றால் எந்த ஒன்றையும் நுணுகி நின்று ஆராய்ந்து தெளிந்து உணர்ந்து கொள்ளும் திறன்தான் அருட்தந்தை அவர்கள் கூறியது நுண்மான் நுழைப்புலன் அறிவு அப்போ கூர்ந்து உணரும் மேன்மையுடைய கூர்ந்து உணர்ந்து அறியும் உள் உணர்வு நுண்மான் நுரை நுழைப்புலன் அறிவு ஒரு பொருளின் ரகசியத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அதைவிட நுணுகிச் செல்ல வேண்டும் இதுதான் உண்மை இதைத்தான் பூ பூக்கும் ஓசை அதை கேட்கத்தான் ஆசை என்றார்கள் பூ பூக்கும் பொழுது ஆறு மணி ஆகும் பொழுது ஒரு ஓசை இடியை போல ஒரு ஓசை வருகின்றது நம் தோட்டத்தில் எவ்வளவோ மல்லி எவ்வளவோ செம்பருத்தி அது பூக்கும் பூக்கும் பூ பூக்கும் போது இடியை போல சத்தம் வருகின்றதாம் பூ பூக்கும் ஓசை நான் கேட்கணும் நான் எப்படி கேட்கணும் அந்த சுழலை விட நுணுகி நான் சென்றால்தான் நான் பூ பூக்கும் ஓசையை நான் கேட்க முடியும் ஆறு மணிக்கு பூ பூக்கின்றது நான் அதை விட நுணுகி போகல டிவி சத்தம் பேசிண்டே இருக்கேன் அப்ப என்ன விடுங்க ஒரு பொருளின் ரகசியத்தை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் நான் அதை விட நுணுகி செல்ல வேண்டும் அண்டர்ஸ்டாண்ட் என்றார் அருட்தந்தை அவர்கள் சிவபுராணத்தில் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே அப்படின்னு சொன்னாங்க ஆக எதை உணர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு நின்றால் ஸ்டாண்ட் அண்டர் என்றார்கள் அப்ப அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் அண்டர் அந்த அலையை விட நான் நுணுகி நிற்க வேண்டும் அதைத்தான் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண் உணர்வே ஆக சிந்தனை உயர 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 தேவையற்ற சடங்குகள் என்னை விட்டு சென்றுவிடும் மனதின் அடித்தளம் சிந்தனை சத்தியம் சிந்தனை அப்ப சிந்தனை உயர 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 என்ன ஆகுதுங்க தேவையில்லாத சடங்குகள் திருமண சடங்குகள் காசி யாத்திரை இப்பெல்லாம் எல்லாம் கட் பண்றாங்க மூன்று வேலை விருந்து கொரோனா வந்து நல்லதும் தீயதும் நடந்தது அங்கங்க நல்லதும் நடந்தது ஒருவேளை விருந்து கொஞ்சம் ஜனக முப்பது நாற்பது நூறு நூத்தி எண்பது அரசாணைக்கால் அந்த காலத்தில் அஞ்சு குடும்பம் பத்து குடும்பம் இருந்தது அரசன் நேரில் வந்தார் அவருக்கு மரியாதை நடந்தது திருமணம் ஓகே பண்ணாங்க பிறகு ஆயிரமாக மாறியது ஒரு ஊராக மாறியது அரசனால் எந்த வீட்டிற்கும் செல்லவில்லை ஆக அரசன் ஒரு கொம்பை கொடுத்து இந்த கொம்புக்கு பூஜை செய்யுங்கள் எனக்கு பூஜை செய்வது போல எனக்கு மரியாதை செய்வது போல ஆகும் என்று ஒரு கொம்பை கொடுத்தார் அந்த கொம்புதான் ஒன்பது கண்ணு பதினோரு கண்ணாக அரசியலை வைத்து ஒரு தட்டில் வைத்து ஐந்து சுமங்கலி பெண்கள் அதை பிடித்து என்ன பண்றாங்க பூஜை செய்கின்றார்கள் அரசன் அரசு ஆணை கால் அரசன் கொடுத்த கால் அரசாணை காலாக மாறியது அது காசி யாத்திரை சிலதெல்லாம் தேவை அல்ல முன்னோர்கள் அக்கால தேவையை ஒட்டி சில சடங்குகள் தேவை ஐந்து நாள் திருமணம் அப்பெல்லாம் மூன்று நாள் திருமணம் அப்பெல்லாம் இன்று எல்லாமே சுருக்கி வைத்தார்கள் எது தேவையோ அது நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் கற்பகத்தில் முக்கியமான கருத்து கற்பகத்தில் புலன் இயக்கம் குறைந்து தன் அடக்கம் பெற்று உயிரின் சிறப்பை அறிகின்றது அப்போ மனிதன் பழக்கத்தில் இருந்து ஆன்மா விளக்கத்திற்கு வருகின்றது அறிவு உறுதி பெறும் பொழுது ஒழுக்கம் பெற்ற ஆன்மாவாக யாருக்கும் துன்பம் இல்லாத ஆன்மாவாக துன்பப்படும் உயிர்களுக்கு உதவி செய்யும் வாழும் நிலை பெறுவதால் உதவி செய்து கொண்டு நாமும் வாழ்ந்து அவர்களையும் வாழச் செய்வதால் கற்பகம் இ உறுதி பெற்ற நிலை இதற்கு விட என்ன விழிப்பு நிலை எப்படி பெறுவது தவத்தின் மூலமாக அறிவதனை கருவினிலே ஆற்ற ஐம்புலனும் அமைதி பெரும் அருகுணமும் சீராம் அறிவு தன் விழிப்பு நிலை பிறழாத தெளிவில் ஐந்து பெரும் பழிச்செயல்கள் விளைய வழி ஏது அறிவு உயிரில் அடங்கி அறிவு அழகான வார்த்தைகள் ஒவ்வொரு பாட்டும் தெளிந்த நீரோடையே போன்றது பிறர் வந்து அர்த்தம் சொல்வதற்கு நமக்கு தேவையே அல்ல அருட்தந்தையின் பாடல்கள் அறிவு உயிரில் அடங்கி அந்நிலையில் மேலும் ஆழ்ந்து ஒடுங்கி துரியம் நிற்க முன்வினைகள் போமே அறிவு துரியாதீத நிலை நிற்க 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 ஆதியாம் மெய்பொருளாம் அரும் பிரதி தொடரே சிந்தாமணி அருண் தொடரே ஆக காமதேனு சற்று மேல்நிலை கற்பகம் அதற்கும் மேல்நிலை சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நிலையாக சிந்தை மணியான நிலை கொள் சிந்தாமணி என்ன சொல்ல வரார் அருண் தந்தைன்னு சொன்னா சலனமற்று சலனம் இல்லாமல் புலன் அடக்கம் பெற்று உறுதி பெற்ற நிலை எதுன்னு சொன்னா அதுதான் சிந்தாமணி நிலை ஆக தன்னை அறிந்த பின் தனக்கு மூலமான இறைநிலையை அறியும் ஆற்றல் ஆர்வம் ஏற்படக்கூடிய நிலைதான் சிந்தாமணி நிலை ஆக அதாவது இறை நீதியோடு இணைந்து வாழ்வது இணங்கி வாழ்வது முரண்படாது வாழ்வது சிந்தாமணி நிலை முரண்படுவதைத்தான் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா குற்றங்கள் குற்றம் என்றார்கள் முரண்பட்ட பேச்சு முரண்பட்ட வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்குள்ள என்ன மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா குற்றங்கள் முரண்படுவதை குற்றம் என்றார்கள் குற்று என்றால் குறுக்கே போவது ராதா பிரகாஷ் ஐயா அவர் பேசும்பொழுது அவருக்கே உரித்தான பாணி நிறைய வார்த்தை இதை நான் எடுக்கும்போது அவரைத்தான் நினைச்சிட்டேன் ஆக குற்று என்றால் குறுக்கே போவது குற்று அம் என்றால் பிரணவம் இறை நீதி அப்ப இறை குறுக்கே பாய்வது குற்று பிளஸ் அம் ஈக்குவல் குற்றம் இதன் விளைவுதான் நோய்கள் சிக்கல்கள் துயரங்கள் ஏன் குறுக்கான போயின் இருக்கோம் நேர்முறை வாழ்க்கை கிடையாது ஆக இதன் விளைவுதான் என்ன இதுங்க நோய்களாக சிக்கலாக துயரங்களாக நமக்கு கிடைக்கின்றது இதைத்தான் ஞானிகள் சொன்னாங்க தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை தன்னை அறியாமல் தானே கெடுகின்றார் தன்னை அறியும் அறிவை அறிந்த பின் தன்னையே அர்ச்சிக்க தானிருந்தானே திருமூலரின் அருமையான விளக்கம் தன்னை அறிதல் தவம் அருட்டந்தையின் விளக்கம் ஊர் அறிந்தாய் உலகை அறிந்தாய் உன்னை யார் என்று அறிந்து கொள்ளத் தவறிவிட்டாய் எல்லாம் நான் எனக்கு தெரியுது ஆனா என்னை யார் என்று எனக்கு தெரிவது கிடையாது அதைத்தான் அஹ் சொன்னார் அப்போதை இப்போதே பவ அப்படின்னாருங்க உன்னையே நீ அறிவாயாக அப்படின்னாருங்க அதே போலத்தான் ஐன்ஸ்டீன் அவர்கள் கூறிய வார்த்தை நான் வெளியில எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன் எனக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார்கள் அப்ப இறைநிலை எனக்குள்ளாக உன்னிலே நான் அடங்க என்னுளை நீ விளங்க உனது தன்மை ஒளிர எனதுள்ளம் தூய்மை பெற்றேன் இன்னும் வேறு என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை அப்ப எனக்குள்ளாக இறைவன் காட்சியளித்து கொண்டு இருக்கின்றான் அந்த இறைவன் சொல்லுவாங்க இல்லையா கடவுள் என்பவன் யாரப்பா தில்லை சென்று பாரப்பான்னு சொன்னாங்க அப்ப தில்லைக்கு போனோம் சிதம்பரம் போனோம் அங்க போய் பார்த்தோம் என்ன இருக்கு அதாவது சிதம்பரம் ரகசியம் ஒரு ஸ்கிரீன் அப்படி எடுத்து போட்டு காமிச்சாங்க என்ன இருக்காங்க ஒண்ணுமே கிடையாது சுத்த அதே போல இறைவனை காண வேண்டும் என்று ஐயப்பன் கேரளாவிற்கு ஐயப்பன் சன்னதிக்கு நான் சென்றேன் யாம் சென்றோம் அப்ப அங்க என்ன பண்ணாங்க பதினெட்டு படி கடந்தால் ஐயப்பன் சன்னதிக்கு செல்லும் பொழுது அங்க என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னு சொன்னா தத்துவமசி அது இறைவனே உனக்குள்ளாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றது ஆக அகம் பிரம்மாஸ்மி உன் உள்ளமும் உன் கருமையமும் இறைவன்தான் இதைத்தான் அருட்தந்தை அவர்கள் கரு என்றாலே இறை என்று கூறுவார்கள் அப்ப இறைநிலை எனக்குள்ளாக அகம் பிரம்மாஸ்மி மூன்றாவது பிரம்மம் பார்க்கும் இடமெல்லாம் இறைதான் மகான்கள் மகரிஷிகள் ரிஷிகள் முனிவர்கள் பார்க்கும் இடமெல்லாம் நந்தலாலா உன் பச்சை நிறம் தோன்றுதடா நந்தலாலா காக்கை சிறகினிலே நந்தலாலா உன் கரிய நிறம் தோன்றுதடா நன் கரிய நிறம் வானத்தில் மயிலாட கண்டேன் மயில் குயில் ஆச்சுதடி அக்கச்சின் அருங்க வள்ளலார் மயில் சக்திகளம் குயில் இருட்டு இல்லையா பிரம்மம் பார்க்கும் இடமெல்லாம் இறைவன்தான் பிரம்மம் ஒவ்வொரு உயிர்த்துகள் மையத்திலேயும் அறிவு அறிவே தெய்வமாக ஆக பதினெட்டு படியை கடந்தால் இறைநிலையே அடைய முடியும் என்ன பதினெட்டு படி அப்படின்னு பார்த்தோம்னா தான் தனது இரண்டு குணங்கள் பஞ்சமா ஆறு பாதகங்கள் ஐந்து புலன்கள் சரியில்லை என்றால் இறைவனை அடைய முடியாது ஆக ரெண்டு ஆறு ஐந்து ஐந்து பதினெட்டு படி சரியென்றால் பரமனை நான் அடையலாம் கீதையில் அத்தியாயங்கள் பதினெட்டு விஸ்வரூப தரிசனம் ஐயப்பன் சன்னதிக்கு படிகட்டுகள் பதினெட்டு பதினெட்டும் சரியில்லை என்றால் இறைவனை நான் அடைய முடியாது அதுதான் சிந்தாமணி நிலை ஆக அருகுண சீரமைப்பு என்ற தட்டை ஏந்தி வந்தீங்க அப்படின்னு சொன்னா சாமிஜி சொன்னாங்க பிரம்மஞ்சான கனியை நான் கொடுக்க தயாராக இருக்கின்றேன் அப்ப ஆறுகுண சீரமைப்பு அருகுண சீரமைப்பு தட்டு சினம் இருக்கு இருக்கு அங்க வந்து கொண்டு இருக்கின்றது அப்ப அருகுண சீரமைப்பு என்ற தட்டை நான் ஏந்தி வந்தேன் என்றால் பிரம்மஞான கனியை நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன் என்று கூறியவர் பிரம்மஞானிகள் என்று அந்த கனிய கொடுத்துட்டாங்க அவருக்கு நம்மேல் நம்பிக்கை எப்படியோ சினத்தை ஒழிச்சிருவாங்க சினம் தவிர்த்திருவாங்க கவலை ஒழிச்சிருவாங்க ஆராய்தல் ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் இந்த வார்த்தைகள் பாருங்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஆக பாவனை செய்தால் பரமனை அடையலாம் கற்பனை செய்தால் கடவுளை காணலாம் பயிற்சிகள் செய்தாலே இறைவனை நம்மால் அடைய முடியும் ஆக மன சுழலை குறைத்து உணர்ச்சி நிலை நமக்கெல்லாம் தெரியும் மன சுழலை குறைத்து அமைதி நிலைக்கு கொண்டு வந்தாலே ஒன்னுல இருந்து மூணு சைக்கிள் பர் செகண்ட் இறைவனோடு என்னால் பேச முடியும் அப்ப சுத்தமாக நன்றாக வந்த இறைவன் முதல் உயிர் வரை நன்றாக வந்த இறைவன் ஏங்க கொஞ்சம் மாறி போச்சுன்னு சொன்னா பறி வாழும் சுதந்திரத்தை பறித்தல் உயிர் கொலை கொலையுண்ட உடலையே உணவாக கொள்ளுதல் அப்ப சிந்தாமணிக்கு எந்த நிலை இறைநிலையோடு எண்ணத்தை கலக்கவிட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே விழிப்பாய் நிற்க நிறைநிலையே தானாக உணர்வதாகும் நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து ஏ ரெண்டு முறை நித்தம் நித்தம் உறைந்து உறைந்து அந்நிலையில் பழகிக்கொள்ள உலக இன்பங்களிலே அளவு கிட்டும் பிராக்டிஸ் பண்ணுங்க போயிட்டு போயிட்டு வாங்க போக முடியலையா என் கையை பிடிச்சுக்கோங்க மேல கூப்பிட்டு வர கரை நீங்கி மெய்ப்பொருளாய் மாறும் ஆனவம் இணைந்தால் மனிதன் கழிந்தால் மகான் கரைந்து போம் தன் முனைப்பு காணும் தெய்வம் இதைத்தான் வள்ளலார் அவர்கள் என்று வருமோ நாளைக்கே வருமோ மற்றென்று வருமோ அறியேன் எம் கோவே வெம்ாயை அற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்ப வள்ளலார் கூறியது இன்று வருமோ நாளை வருமோ என்றார் வள்ளலார் அருட்தந்தை அவர்கள் உட்காருப்பா இன்னைக்கே நான் கொடுத்துர்றேன் எப்படி ஆக்கினையில் அழுத்த உணர்வு ஆனந்த உணர்வு அதீதம் செல்லும் பொழுது பேர் ஆனந்த உணர்வு ஆக நம்முடைய நம்முடைய ஆன்மாவை மனதை உள் வெளியிலே இச்சை கொண்டு வெளியிலே செல்லாமல் நம்முடைய மனதை உள் ஒடுக்கி மனதை அறிந்து மனதிற்கு மூலமாக உள்ள உயிரை அறிந்து உயிருக்கு மூலமாக உள்ள பிரம்மத்தை நான் அறிந்து கொண்டால் பிரம்மே அறிவாக உள்ளது அதுவே நானாக இருக்கின்றேன் என்பது உணர்வதுதான் சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நிலை ஆக அருட்தந்தை அவர்கள் பேசும் பொழுது எல்லாரும் இறைநிலையை உணர வேண்டும் இரண்டாவது செயல் தத்துவத்தை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது சொர்க்க வாசல் லாக் பண்ணுங்க ஒரு முறை பேசும்பொழுது உண்மையான கருத்து இதுதான் திணிக்க வேண்டாம் பொறுமையாக எடுத்து கூறுங்கள் வாழ்க்கையில் உயரணும் என்றால் படிகட்டு வேண்டும் தேவை இல்லாததை வடிகட்டவும் வேண்டும் ஐந்தாவது யாரிடமும் குறை காண வேண்டாம் குறை வருதுன்னு சொன்னா பதினாறு காரணங்கள் தெரியும் கருவமைப்பு முதல் கருவமைப்பு ஆகாரம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பம் பல ஆராய்ச்சி பழக்க வழக்க ஒழுக்கம் ஏன் ஒழுக்கம் கடைசியில் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொன்னா ஒழுக்கத்தை டைட்டா பிடிச்சுக்கோங்க கருவமைப்பு வாத்தின் மூலமாக தியானத்தின் மூலமாக சரி செய்து கொள்ள முடியும் அந்த பழக்கத்தை டைட்டா பிடிச்சுக்கோங்க ஒழுக்கத்தை டைட்டா பிடிச்சுக்கோங்க பழக்கம் மாறும் அந்த பதினாலு கருத்துக்கள் கண்டிப்பாக மாறும் குறை வருதுன்னு சொன்னா பதினாறு காரணங்கள் வெளியில் தெரிவது ஏழு சம்பத்துக்கள் அப்படின்னாருங்க இன்னொன்னு சொன்னாருங்க நான் உங்களை சதையும் கொழுப்பமாக பார்க்கல இறை தூதுவர்களாக நான் உன்னை பார்க்கின்றேன் அப்படின்னாங்க எல்லாரும் அழுதுட்டும் ஆழியாரியும் குரு காணிக்கை நீ எனக்கு கொடுக்கணும்னு சொன்னா கற்றதை நீங்கள் கற்றதை நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்க இதுதான் நீங்கள் எனக்கு கூடிய குரு காணிக்கை என்று கூறி காமதேனு கற்பகம் சிந்தாமணி கற்றல் கடைபிடித்தல் கற்பித்தல் ஈக்குவல் டு வேதாத்திரியம் கற்றிடுவோம் கற்றபடி வாழ்ந்திடுவோம் கருமைய தூய்மை கொண்டு என்று கூறி வாய்ப்பினை நல்கிய திருவள்ளூர் மண்டலத்தை சார்ந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த பணிவான வணக்கங்கள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்